வணக்கம். தற்போதைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கர்ப்பிணி பெண்களுக்கான பேறுகால விடுப்பை 3 மாதத்திலிருந்து 6 மாத காலமாக நீடிக்கும் மசோதா மாநிலங்கள் இன்று நிறைவேற்றியது. இதன் மூலம் மகப்பேறு காலத்தில் விடுமுறை எடுக்கும் அரசு பெண் ஊழியர்களுக்கு 6 மாதம் விடுமுறை கிடைக்கும். பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாம் மற்றும் சீனாவிற்கு செல்ல இருக்கிறார். G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனா செல்லவிருக்கும் பிரதமர் மோடி அங்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா மற்றும் உலக தலைவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி வருகிற செப்டம்பர் மாதம் வியட்நாமுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி ஆவார். சீனாவின் குவாங்சூ நகரில் நடைபெறும் G20 மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அங்கு அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்து பேச இருக்கிறார். தமிழகத்தில் இருந்து ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ எந்த ஒரு தொழிற்சாலையும் செல்லவில்லை என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், ஆந்திரா கர்நாடகா முதல்வர்கள் சலுகைகள் அறிவித்தும் தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டை விட்டு செல்லவில்லை என்றும், தமிழகத்தில் தான் தொழில் தொடங்க தேவையான மின்சாரம் தடையின்றி கிடைப்பதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். வண்டலூர் அருகே 2 கோடி ரூபாய் செலவில் மரப்பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அழியும் நிலையில் உள்ள தாவரங்களை பாதுகாக்க வண்டலூர் கேளம்பாக்கம் நெடுஞ்சாலையில் 8 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த பூங்கா அமைக்கப்படும் என்று, இதில் 200க்கும் மேற்பட்ட தாவரங்கள் பாதுகாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள வன உயிரினங்கள் பாதுகாக்க அகச்சிவப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கடலூரில் உள்ள நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றியுள்ளது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்ற பெயரை என்எல்சி இந்தியா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் தலைவர்கள் மற்றும் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா புஷ்பா மற்றும் அவரது குடும்பத்தாரை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என்று தமிழக அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சசிகலா புஷ்பா வீட்டில் வேலை பார்த்து வந்த பானுமதியும் அவரது சகோதரியும் அளித்துள்ள பாலியல் துன்புறுத்தல் புகாரின் அடிப்படையில் நேற்று தூத்துக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சசிகலா புஷ்பாவும் அவரது கணவர் மற்றும் மகன் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டு முன்ஜாமீன் மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ரயிலில் கொண்டு வரப்பட்ட ரிசர்வ் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசில் ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் சேர்ந்து தீவிர புலன் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். பணம் கொண்டு வரப்பட்ட பெட்டி மற்றும் அதிக நேரம் நிறுத்தப்பட்டிருந்த சேத்பட் யார்ட் வரை அதிகாரிகள் இன்று தண்டவாளம் வழியாக நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். ரயில்வே ஊழியர்கள் சிலருடன் சேர்ந்து வடமாநில கொள்ளையர்கள் இதில் ஈடுபட்டு இருப்பதாக தடயங்கள் சிக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரை போலீசார் வீடியோ பதிவு எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. எழும்பூர் நீதிமன்றம் நிபந்தனைகளை ரத்து செய்து புதிய நிபந்தனைகளை விதித்தது உயர்நீதிமன்றம். ராம்குமாரை வீடியோ, புகைப்படம் மற்றும் உடல் அளவீடுகள் எடுத்து அடுத்த கட்ட ஆய்வுக்கு உட்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஈஷா யோகா மையத்தில் உள்ள 2 பெண்களிடம் கோவை மாவட்ட நீதிபதி நேற்று கேட்ட கருத்தை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். பெண்களின் தாயார் சத்யவதி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை நேற்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஈஷா மையத்தில் உள்ள பெண்களின் கருத்தை கேட்டறிந்து இன்று அறிக்கை தாக்கல் செய்யும்படி கோவை மாவட்ட முதன்மை நீதிபதியை நேற்று கேட்டுக்கொண்டது. அதன்படி நேற்று விசாரணை நடத்திய நீதிபதி இன்று தனது அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிக் விமான நிலையத்தில் ஓடும் விமானத்தில் பயணி ஒருவர் ஏற முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொலிவியல் நாட்டை சேர்ந்த வாலிபர் ஒருவர் ஸ்பெயின் நாட்டிற்கு வந்திருந்தார். விமானம் புறப்பட்டு செல்வதை பார்த்த அந்த பயணி புகைப்பாதை வழியாக கீழே குதித்து விமானத்தை நோக்கி ஓடினார். தீவிரவாதி தாக்க வருவதாக கருதி விமான நிலைய ஊழியர்கள் அவரை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் விமானத்தை பிடிப்பதற்காகத்தான் ஓடி வந்ததாக அந்த நபர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து அவரிடம் விமான நிலையம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. வணக்கம்.